நம்ம எல்லாரும் மோட்டிவேஷனல் வீடியோஸ் இல்லை மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி அவங்கள மாதிரி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த மோட்டிவேஷன் வந்து எனக்குலாம் 2 மணி நேரம் தான் தாங்கும், சில பேருக்குலாம் 2 நாள் தாங்குது, அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் பயங்கர ஆக்டிவாக இருப்போம், இதை பண்ணணும் இது எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நாள் போக போக என்ன ஆகும்னா அந்த மோட்டிவேட் பண்ண வீடியோவையும் மறந்துடுவோம், நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதையும் மறந்துடுவோம். ஸோ இந்த மோட்டிவேஷன் நம்ம கூட இருக்குமா, அப்படி இல்லைனா நம்மளை நம்மளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறதுனு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க இருங்க இருங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோட்டிவேஷன் வந்து ரொம்ப டெம்பரரியான விஷயம், அதுவும் உங்கள் எமோஷன்ஸ் மாதிரி தான். நீங்கள் அழுவுறீங்க இல்லை சிரிக்கிறீங்க அது போல தான் மோட்டிவேஷனும். அழுவுறீங்கன்னா 2 நாள் வந்து அழுவீங்க இல்லை 3 நாள் அழுவீங்க, எப்பவுமே அழுதுட்டு இருப்பீங்க அதே மாதிரி தான் மோட்டிவேஷனும். 2 நாள் இருக்கும் இல்லை 3 நாள் இருக்கும், எப்பவுமே நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மோட்டிவேஷனை விட செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாக இருப்பீங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபஸ்ட் வந்து உங்கள் ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, போகணும்னு நினைக்கிறீங்க, பட் வந்து காலையில் எழுந்திரிக்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ஜிம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டிங்கன்னா ஜிம் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜிம்முக்கு போயிடுவீங்க, அந்த சோம்பேறித்தனம் உங்களை தடுக்காது. ஆனால் நீங்கள் ட்ரெஸ் போடாமல் அப்படியே படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகவே மாட்டீங்க, பெட்லேயே தான் இருப்பீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயமே அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் பண்ணணும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் எந்த விஷயம் எந்த வேலை பண்ணாலும் நீங்கள் அதில் கரெக்டாக பண்ணிங்கன்னா, கரெக்டாக அதை ஹேபிட் ஆக்கிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோல்டி லாக்ஸ் ரூல். இந்த ரூல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி தெரியாதவங்க கேளுங்க சொல்கிறேன். அந்த ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுற விஷயத்தை ரொம்ப டிஃபிகல்ட்டாவோ இல்லை ரொம்ப ஈஸியாகவோ ஆக்கிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில், டிஃபிகல்ட்டுக்கும் ஈஸிக்கும் நடுவில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாக இருப்பீங்க. இப்போ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து பண்ணவே பிடிக்காது, எதுக்குடா பண்ணணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் மோட்டிவேஷன் லேக் ஆகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயமோ இல்லை தெரியாத விஷயமோ பண்ணுறனால தான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் 10% தெரிஞ்சிருந்தா கூட அந்த விஷயம் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவீங்க அந்த ஒர்க்கை. பட் இதுவே சுத்தமாக தெரியல இதெல்லாம் பண்ணலாம் அது பண்ணவே பிடிக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிடும். ஸோ மோட்டிவேஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தாலோ இல்லை மோட்டிவேஷனாக ஸ்டோரிஸ் படித்தாலோ அதனால வர்றது கிடையாது, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறது தான் மோட்டிவேஷன். நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படி ஆலில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு புது வீடியோவை பார்ப்போம். திஸ் ரித்தின் சஞ்சய், பை பை.